கையில் குழல் உடன் பைய வருகிறான் பார் கண்ணன் திருவாரூர் தேரழகு மன்னார்குடி மதுளழகு என்பார்கள் கண்ணனுக்கு சர்வாங்கமும் அழகுதான் சோழர்கள் காலத்தில் மன்னார்குடி ராஜகோபாலனுக்கும் செங்கமல சிறிய கோயில் கட்டப்பட்டது அதுக்கப்புறம் நாயக்கர்கள் தஞ்சையை ஆண்ட காலத்தில் அனைத்து வீதிகளிலும் உலா வரும்படியாக கோயிலை சுற்றி வீதிகளாக இருக்கும்படி அந்த கோயிலை விஸ்தரித்தார்கள் ஒரு பங்குனி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அந்த கோயிலுக்கு சம்பிரோக்ஷனம் கும்பாபிஷேகம் செய்ய வலக்கையில் செண்டேந்திய கண்ணன் கண்ணன் போன்ற ஒளி கொண்ட திவ்யமான ரத்ன திலகத்தை நெற்றியிலே தரித்த கண்ணன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கண்ணன் அழகான தலை அணிந்த கண்ணன் எல்லையில்லாத கருணை பிரவாகமான கண்களுடைய கண்ணன் மக்களை மயக்கும் ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமியினுடைய அழகே அழகு வருடா வருடம் இவருடைய பிரம்மோற்சவம் பதினெட்டு நாட்கள் ஜெகஜோதியாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் நிகழும் பிரம்மோற்சவத்தின் போது கிருஷ்ண லீலைகள் விளக்கக்கூடிய வாகனங்கள்ல பரந்தாமன் பவனி வருகிறார் உற்சவத்தின் முதல் நாள் கொடியேற்றம் இரண்டாம் திருநாள் அன்று இரவு குழலூதும் கண்ணனாக புன்னைமர வாகனத்தில் பகவான் காட்சி தருவார் கோபிகைகளை வஸ்திரத்திற்காக அலைக்கழிக்கும் புன்னேமரக் கண்ணனாக தரிசனம் கொடுக்க ராயாசனம் ஆடினான் மூன்றாம் நாள் ராஜ அலங்காரத்தோட வெள்ளி ஹம்ச வாகனத்தில் காட்சி தருவார் தேவர்களும் முனிவர்களும் வேதங்களை இழந்து தவித்த போது திருமாலே அன்ன பறவையாக அவதரித்து அவர்களுக்கு வேதங்களை மீண்டும் உபதேசிப்பதை இந்த அலங்காரம் நினைவு முனிவரோடு அமரர் ஏத்த அருமறையே வெளிப்படுத்த அம்மா திருமங்கை திருமங்கையாழ்வாரும் சாதிக்கிறாரே நான்காம் திருநாள் இரவு கோவர்தனகிரியையே வாகனமாக கொண்டு இந்திரன் பொழித்த கல்மழையில் இருந்த ஆயர்களையும் ஆனிரைகளையும் காத்த கோவர்தனகிரிதாரியாக வீதி உலா வருவார் தாரி ஐந்தாம் நாள் இரவு மர உரி தரித்து ராமன் திருக்கோலத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வாகனத்தில் ராஜகோபால சுவாமி காட்சி தரார் அனுமனுக்காக ருக்மிணி சீதையாகவும் சத்தியபாமா லக்ஷ்மணனாகவும் காட்சியளித்தது இந்த நிகழ்ச்சி நினைவு கூறும் கருடர் நரசிம்மர் ஹயக்ரீவர் வராகர் குறுங்க என பஞ்சம் முகம் கொண்டு ஆஞ்சநேயராக நம்மை மயக்குகிறார் ஜெயகனு ஆறாம் இரவு கண்டப்பேரண்ட பட்சி வாகனத்துல ராஜ அலங்காரத்துல வீதி உலா வருவார் ஹிரண்யனை வதைத்த உக்ர நரசிம்மராக மகாவிஷ்ணு வடிவெடுக்க அவரை அழிக்க தேவர்கள் சரபங்கிற பறவையாக போரிட நரசிம்மரோ எப்படி இருக்காராம் இரு தலைகள் பல பற்கள் பெரிய ரக்கைகள் கரிய உடல் கொண்ட பேரண்ட பறவையும் பறவையுமான ஏழாம் நாள் இரவு வண்ண புஷ்ப நாக நாகு அலங்காரத்தில் ராஜகோபாலன் காட்சி தருவார் பொல்லாமை நல்லொழுக்கம் பொய்யாமை பொறுமை மன அடக்கம் புலநடக்கம் தியானம் அலங்கரிக்கப்பட்ட பரமனை குறித்திடுமே எட்டாம் திருநாளிரவு ரிஷிமுக்கமலை வாகனத்துல பட்டாபிராமர் திருக்கோலத்துல திருவிதி உலா வருவார் சுக்ரீவன் அனுமன் நட்புதனை காட்டவ ஒன்பதாம் திருநாள் இரவு ராஜ அலங்காரத்துல சும்க வாகனத்துல ராஜகோபாலன் காட்சி தரான் சிங்கம் எப்படி அந்த சாகச மேலாளருக்கு கட்டுப்படுது போல கண்ணனும் தன்னுடைய அடியார்களுக்கு கட்டுப்படுறான் அடியார் கெளியன்னாண்டவனே பத்தாம் நாள் இரவு வேணுகோபாலன் அலங்காரத்துல தங்க சூரிய பிரபல உலா வருதல் அப்படிங்கிறது பதினொன்றாம் திருநாள் அன்று வெள்ளி சேஷ வாகனத்துல வைகுண்டாதிபதி பரவாசு தேவனாக திருக்கோலம் கொள்வான் உலகில் உள்ள எல்லா ஜீவாத்மாக்களும் தனக்கு சேஷர்கள் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு பன்னெண்டாம் திருநாள் இரவு கருட வாகனத்துல வைகுண்டநாதன் காட்சி அளிப்பது வேதமே வடிவெடுத்தவன் கருடன் அப்படிங்கறத காண்பிக்க பதிமூன்றாம் நாள் காலை காளியனர்தனம் திருக்கோலத்துல பல்லக்கில ஜல் ஜல் பிறந்தாமன் செல்வது காளிங்கனை அடக்கிய வரலாற்றை நமக்கு நினைவுபடுத்தும் காளிங்க நர்தனம் அன்று மதியம் மூன்று மணிக்கு ஆண்டாள் ரங்கனை ஆண்டாள் அல்லவா அதனால ஆண்டாள போலவே தன்னை அலங்கரித்துக் கொள்கிறான் சூடி கொடுத்த சுடற்கொடியாய் சுடர்கிறான் பதினான்காம் நாள் இரவு ராஜ அலங்காரத்துல யானை வாகன புறப்பாடும் அன்றிரவு திருக்கல்யாண உற்சவமும் கண்டருள்வார் ஸ்ரீ ராஜகோபாலன் கண்ணன் வந்து மணப்பதாக ஐதீகம் ராஜகோபால சுவாமிக்கும் ஆனந்தமே பதினைந்தாம் நாள் காலை திருப்பள்ளி அறையில காட்சி தரக்கூடிய ராஜகோபாலன் மாலை ஐந்து மணி அளவுல சூர்ணாபிஷேகம் கண்டருள்கிறார் அன்றிரவு கோரதத்துல புறப்பாடு நடைபெறும் பதினாறாம் நாள் காலை வெண்ணத்தாழி அலங்காரத்தில் ராஜகோபால சுவாமி காட்சி தரார் ஆயர்பாடியில் வெண்ணெய் வாங்கி உண்ணக்கூடியதை நினைவூட்டும் விதமாக தாழி கண்ணன் காட்சி தருவான் கீதைங்கிற வெண்ணைய நமக்காக வெளியிட்டவர் அல்லவா அந்த மாயக்கண்ணன் கண்ணன் சொன்னது என்ன கீதையிலே அதை கருத்தில் கொள்வாய் உந்தன் வாழ்க்கையிலே அன்று மதியம் செட்டி அலங்காரம் மதியம் செட்டி அலங்காரத்திலும் அன்று குதிரை வாகனத்தில் ராஜ அலங்காரத்திலும் ராஜகோபாலன் ரம்மியமா தரிசனம் கொடுப்பார் பதினேழாம் நாள் காலை திருக்கல்யாண கோலத்தில் தம்பதிகளா நான்கு வீடுகளிலும் வலம் வருவார் அன்றிரவு தீர்த்தவாரி நடைபெறும் பதினெட்டாம் நாள் சப்தாவர்ணத்துடன் ராஜகோபால சுவாமியினுடைய பிரம்மாண்டமான பிரம்மோற்சவம் நிறைவடையும் குடி மகாராஜனுக்கு சிங்கமல தாயாருக்கும் மங்களம்